மாணவ செல்வங்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் அன்பு வணக்கங்கள் தேசிய கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சு இலங்கை ரூபவாஹினி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து வழங்கும் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் பொருளியல் பாடம் தொடர்பில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே நாங்கள் இப்பொழுது பொருளியல் மீட்டல் பயிற்சி செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் முன்னைய வகுப்பில் அரச பொது பொருளாதாரம் தொடர்பான எட்டாவது பாட தேர்ச்சியின் முதல் மூன்று உப தேர்ச்சி மட்டங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம் அது தொடர்பான கடந்தகால வினாக்கள் சில மாதிரி பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக கதைத்தோம் இப்பொழுது நாங்கள் அதன் தொடர்ச்சியாக வெளிவாரி விளைவுகள் புற விளைவுகள் அயலவர் விளைவுகள் என்று பல மாதிரி நாங்கள் கூறலாம் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் இந்த வெளிவாரி விளைவுகள் வெளிவாரி விளைவுகளின் வகைகள் வெளிவாரி விளைவுகளை கட்டுப்படுத்துதல் என்பன தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து அரச வருமானம் அரச செலவினங்கள் தொடர்பாகவும் மிகுதமாக உள்ள உப தேர்ச்சி அழகுகள் தொடர்பாக நாங்கள் ஆராய்வோம் முதலாவது வெளிவாரி விளைவுகள் அல்லது புற விளைவுகள் அப்படி என்றால் என்ன இங்கே வரைவிலக்கணம் கூறப்படுகிறது மாணவர்களே யாதாயினுமொரு உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக ஏனைய பிரிவினர் மீது தோற்றுவிக்கும் நன்மை அல்லது தீமைகள் நேர நேரடியாக தொடர்புபடும் பிரிவினரால் கவனத்தில் கவனத்திற்கொள்ளப்படாதிருப்பேன் அவ்வேனைய பிரிவினர் பெறும் நன்மைகள் அல்லது தீமைகள் வெளிவாரி விளைவாகும் என்று கூறுகின்றோம் இங்கே என்ன நாங்கள் கூறுகின்றோம் குறித்த ஒரு உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டின் போது அதனுடன் தொடர்புபடாத மூன்றாவது தரப்பினர் பெறுகின்ற நன்மை அல்லது தீமை குறித்தொரு உற்பத்தி செயற்பாட்டின் போது அதனுடன் தொடர்பு படாத மூன்றாவது தரப்பினருக்கு ஏதாவது நன்மை கிடைத்திருந்தால் அதற்காக எந்தவித கொடுப்பனவும் செய்யப்படாமல் இருந்தால் அல்லது ஏதேனும் ஒரு தீமை ஏற்பட்டிருந்தால் அதற்காக எந்தவித நட்டவீடும் வழங்கப்படாமல் இருந்தால் முதலாம் அவரது நடவடிக்கை மூன்றாம் அவர் அல்லது இரண்டாம் அவர் அடுத்த நபருக்கு ஒரு வெளிவாரி என்று கூறுகிறோம் இதன் வெளிவாறு விளைவை நாங்கள் பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தும் போது விளக்கமாக சொல்றதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற வரைவிலக்கணம் எனவே யாதாயினும் ஒரு உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக ஏனைய பிரிவினர் மீது தோற்றுவிக்கும் நன்மை அல்லது தீமைகள் நேரடியாக தொடர்புபடும் பிரிவினரால் கவனத்தின் கொள்ளப்படாதிருப்பின் அவ்வேனைய பிரிவினர் பெறும் நன்மைகள் அல்லது தீமைகள் வெளிவாரி விளைவு என்று கூறப்படுகிறது இப்போ உதாரணமாக ஒரு ரசாயன தொழிற்சாலையை நிர்மாணிக்கின்ற போது சுற்றுப்புற சூழலில் உள்ளவர்கள் என்ன சூழல் பாதிப்புக்கு உட்படுதல் ஒரு ரசாயன தொழிற்சாலையை நிர்மாணிக்கும் போது வெளியேறும் ரசாயன கழிவுகள் வளிமண்டலத்தில் அல்லது நீரில் அல்லது நிலத்தில் கலப்பதால் குடியிருப்பாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் அந்த அசௌகரியம் ஒரு வழிவாரி விளைவு கடற்கரையோரத்தில் முருகை கற்களை அகழ்வதனால் கரையோர மண்ணரிப்புக்குட்படுவது அது ஒரு விளைவு மக்கள் சுகாதார சேவைகளை நுகருவதனால் ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாவது அது ஒரு வழிவாரி விளைவு இப்போ எதார்த்த நடைமுறையில் உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் பிரச்சி ஏன்னா வைரஸ் பிரச்சினை ஏற்பட்டபோது போது உலகளாவிய ரீதியில் பல லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டன இதனால் உலக சூழல் ஒரு நல்ல நிலைக்கு வந்தது சூழலில் இருந்த அந்த மாசிறுத்தன்மையற்று ஒரு நல்ல ஒரு பௌதீக சூழல் ஏற்பட்டது அது ஒரு வெளிவாரி விளைவு அது சாதகமாக ஏற்படுகின்ற ஒரு ஏற்பட்ட ஒரு வெளிவாரி விளைவு இப்படி நாங்கள் வெளிவாரி விளைவு தொடர்பாக பல்வேறு உதாரணங்களை பார்க்கலாம் இதன்படி ஏனைய பிரிவினருக்கு கிடைக்கும் நன்மையானது வெளிவாரி நன்மை எனவும் ஏனைய பிரிவினருக்கு கிடைக்கும் தீமையானது வெளிவாரி செலவு எனவும் வெளிவாரி செலவு அல்லது வெளிவாரி தீமை என்றும் நாங்கள் வரை கருத முடியும் ஒரு உற்பத்தி செயற்பாட்டின் காரணமாக அல்லது ஒரு நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக அதனுடன் தொடர்புபடாத ஏனைய பிரிவினருக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைத்தால் அது வெளிவாரின் நன்மை ஒரு உற்பத்தி செயற்பாட்டின் காரணமாக அல்லது ஒரு நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக அதனுடன் தொடர்பு ஏனைய பிரிவினருக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டால் மாணவர்களே இங்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டு அதற்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்படாமல் இருந்தால் தான் அது ஒரு வழிவாரி விளைவு ஒரு உற்பத்தி செயற்பாட்டினால் பிறிதொரு தரப்பினருக்கு ஏதாவது தீமைகள் ஏற்பட்டு அதற்கான நட்ட வீடுகளை தொடர்புடைய பிரிவினர் வழங்காமல் இருந்தால்தான் அது எதிரான அல்லது தீமையான வழிவாரி விளைவு என்று சொல்கிறோம் எனவே வெளிவாரி விளைவுகள் என்றால் என்ன என்பதை விளங்கவோணும் இங்கே வெளிவாரிகள் என்று ஒன்று இருக்குது வெளிவாரிகள் என்பது சந்தை பொறிமுறையின் சுயாதீனமான தொழிற்பாட்டை பாதிக்கக்கூடிய எந்த ஒன்றும் வெளிவாரி என்று கூறப்படும் அந்த வெளிவாரிகளால் உருவாரது உருவாகிறது தான் வெளிவாரி விளைவு என்று கருதுகிறோம் எனவே வெளிவாரி விளைவு என்றால் என்ன மாணவர்களே அதனுடன் தொடர்பான சில விஷயங்களை விளங்க போகணும் நாங்கள் வெளிவாரி விளைவுகள் தொடர்பான வரை விலக்கணங்கள் வரை படங்களை கீறும்போதோ தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் முதலாவது நீங்கள் விளங்க போகணும் தனிப்பட்ட நலன் சமூக நலன் பிறகு தனிப்பட்ட எல்லை நலன் சமூக எல்லை நலன் என்று நாங்கள் சொல்லலாம் எல்லை தனிப்பட்ட நன்மை மார்ஜினல் ப்ரைவேட் பெனிஃபிட் எல்லை வெளிவாரி நன்மை அதே மாதிரி எல்லை சமூக நன்மை அப்போ எல்லை தனிப்பட்ட நன்மை என்பது நாங்கள் தனிப்பட்ட நலனிலிருந்து உருவாகிறது தனிப்பட்ட நலன் என்றால் என்ன அதாவது ஒரு யாதாயினும் ஒரு பொருளாதார அல்லது வேறு செயற்பாட்டின் காரணமாக தனி நபரொருவருக்கு கிடைக்கின்ற தான் தனிப்பட்ட நலன் என்று கூறுகிறோம் இப்போ நப் உதாரணமாக நபரொருவர் கல்வி கற்பதால் அவனுடைய கல்வி தராதரம் அதிகரிப்பதால் தொழில் செய்யும் ஆற்றல் அதிகரிக்கின்றது தனி நபரொருவர் கல்வி கற்பதால் அவனுடைய தொழில் புரியும் ஆற்றல் அதிகரித்து வருமான உழைக்கும் மாற்றல் அதிகரிக்கிறது இதனால் அந்த நபருக்கு கிடைக்கின்ற நன்மை தனிப்பட்ட நன்மை என்று கூறுகிறோம் இன்னொன்று இருக்கின்றது வெளிவாரி நன்மை அதாவது தனிப்பட்ட நன்மை காரணமாக அந்த அதனுடன் தொடர்புடைய பிற பிரிவினர் அடைகின்ற நன்மைதான் வெளிவாரி நன்மை இப்போ நபரொருவர் கல்வி கற்பதால் அவனுடைய தொழில் புரியும் ஆற்றல் அதிகரித்து அவனின் வருமான முளைக்கு ஆற்றல் அதிகரிக்கும் போது அந்த தனிநபர் சார்ந்த குடும்பம் நன்மை அடைகின்றது அந்த தனிநபர் சார்ந்த சமூகம் நன்மை அடைகின்றது அது வெளிவாரின் நன்மை நபரொருவர் கல்வி கற்பதனால் நல்ல நிலைக்கு வாரதுனால அந்த குடு அந்த நபர் சார்ந்த குடும்பம் பெறுகின்ற நன்மை அந்த நபர் சார்ந்த சமூகம் பெறுகின்ற நன்மை எல்லாம் வெளிவாரி நன்மை இந்த தனிப்பட்ட நன்மையையும் வெளிவாரி நன்மையையும் சேர்த்தால் சமூக நலன் என்பது பெறப்படுகின்றது சோசியல் பெனிஃபிட் என்று நாங்கள் சொல்கிறோம் சமூக நன்மை அல்லது சமூக நலன் அதைத்தான் நாங்கள் எடுக்கிறோம் எல்லை தனிப்பட்ட நன்மை எல்லை தனிப்பட்ட நன்மை என்பது தனிநபர்வர் ஒருவர் மேலதிகமாக ஒரு நுகர்வை செய்யும் போது அவர் மேலதிகமாக அடைகின்ற நன்மை அது எல்லை தனிப்பட்ட நன்மை எல்லை வெளிவாரி நன்மை என்பது தனிப்பட்ட ஒருவருக்கு ஏற்படுகின்ற எல்லை தனிப்பட்ட நன்மை காரணமாக அவன் சார்ந்த குடும்பம் அல்லது சமூகத்துக்கு கிடைக்கின்ற நன்மை எல்லை சமூக நன்மை என்பது தனிப்பட்ட நலனையும் எல்லை சமூக நலனையும் எல்லை வெளிவாரின் நலனையும் சேர்க்க பத நீங்கள் வ வகுப்பறை மட்டத்தில் தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் இது மீட்டல் வகுப்பு என்பதனால் ஒவ்வொரு அழகையும் தனியாக விளங்கப்படுத்த முடியாது எனவே எல்லை சமூக நன்மை என்பது எல்லை தனிப்பட்ட நன்மை சக எல்லை வெளிவாரின் நன்மை எம்எஸ்பி மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ரைவேட் பெனிஃபிட் ப்ளஸ் மார்ஜினல் எக்ஸ்டர்னல் பெனிஃபிட் இதைத்தான் நாங்கள் வரைபடத்தில் காட்டுகின்றோம் மாணவர்களை இது எல்லை தனிப்பட்ட நல் நன்மை என்ற எம்பிபி நாங்கள் இது ஏற்கனவே உற்பத்தி சாத்தி எல்லை படிக்கும்போது எம்பி கோடு என்று படிச்சிருந்தாங்கள் எம்பி எல்லை தனிப்பட்ட நன்மை அல்லது இது என்ன எல்லை நலன் படிச்சிருக்கிறோம் மார்ஜினல் பெனிஃபிட் இது எல்லை தனிப்பட்ட நன்மை இந்த எம்பிக்கும் இந்த சிகப்பு கோட்டுக்கும் முடைப்பட்ட இவ்வளவும் எல்லை வெளிவாரி நன்மை மார்ஜினல் எக்ஸ்டர்னல் பெனிஃபிட் இந்த எல்லை வெளிவாரி நன்மை இந்த எம்பிபியையும் எல்லை தனிப்பட்ட நலனையும் இந்த எல்லை வெளிவாரி நலனையும் சேர்க்கும் போது நாங்கள் பெறுவது எம்எஸ்பி எல்லை சமூக நன்மை அப்போ எல்லை தனிப்பட்ட நன்மையை காட்டுகின்ற கோடு எம்பிபி என்று இருக்கும் எல்லை வெளிவாரி சமூக நன்மையை காட்டுகின்ற கோடு எம்எஸ்பின் இருக்கும் எல்லை தனிப்பட்ட நலனுக்கும் எல்லை சமூக நலனுக்கும் இடையிலான வேறுபாடு எல்லை வெளிவாரி நன்மை என்று இருக்கும் இதுகளை விளங்கோணும் வெளிவாரி விளைவுகளுக்குரிய வரைபடங்களை நாங்கள் விளங்கப்படுத்தும் போது நீங்கள் கடந்த கால வினா பத்திரங்களை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருட பத்திர வினா பத்திரத்திலும் இந்த வினாக்கள் கேட்கப்படுவது உண்டு அதாவது வெளிவாரி விளைவு தொடர்பாக அது உற்பத்தி தொடர்பாக இருக்கலாம் நுகர்வு தொடர்பாக இருக்கலாம் வெளிவாரி விளைவு தொடர்பான வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு உண்டு எனவே முதலாவது எல்லை தனிப்பட்ட நலன் எல்லை வெளிவாரி நலன் எல்லை சமூக நலன் இந்த மூன்று விஷயங்களையும் வரைபடத்தில் காட்ட வேணும் அப்போ இந்த வரைபடத்தின்படி இந்த தூரம் எல்லை தனிப்பட்ட நலன் சிகப்பு கோட்டில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த தூரம் எல்லை வழிவாரி நலன் இந்த இரண்டையும் உள்ளடக்கிய தூரம் எல்லை சமூக நலன் அப்போ கேட்பாங்க சில நேரம் எல்லை தனிப்பட்ட நலன் எல்லை வெளிவாரி நலன் எல்லை சமூக நலன் என்பவற்றை பொருத்தமான வரைபடத்தை கீறி விளக்குக இந்த வரைபடத்தை நீங்கள் விளங்கி வைத்திருத்தல் வேண்டும் மாணவர்களே எல்லை தனிப்பட்ட செலவு எல்லை வெளிவாரி செலவு எல்லை சமூக செலவு எல்லை நலன்களுக்கு அடுத்தது அப்போ உற்பத்தி தொடர்பான வெளிவாரிகளை நாங்கள் பயன்படுத்துகிறது இது வந்து தனிப்பட்ட செலவுன்னு ஒன்று இருக்கின்றது நாங்கள் வகுப்பறை மட்டத்தில் படித்து கற்பித்திருக்கின்றோம் தனிப்பட்ட செலவு புதாரணமாக ஒரு ரசாயன தொழிற்சாலையொன்றை நிர்மாணிப்பதற்கு ஒரு தொழில் உரிமையாளன் ஒரு மில்லியன் அல்லது பத்து மில்லியன் ரூபாவை செலவழிக்கின்றான் என்றால் அது எல்லை தனிப்பட்ட செலவு அது அது நாங்கள் டிரெக்டாக நேரடியாக தனிப்பட்ட செலவு என்று கூறுகின்றோம் ஒரு ரசாயன தொழிற்சாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்காக தொழில் நிறுவனம் ஒன்று பத்து மில்லியன் ரூபாவை செலவழிக்குமா இருந்தால் அந்த நேரடியாக ஏற்படுகின்ற பத்து மில்லியன் ரூபா செலவு தனிப்பட்ட செலவு அவ்வாறு தொழிற்சாலையொன்றை ரசாயன தொழிற்சாலை தொழிற்சாலையொன்றை நிர்மாணிப்பதால் ஏற்படுகின்ற சூழல் பாதிப்புகள் வெளிவாரிச் செலவு அதை நாங்கள் வெளிவாரிச் செலவுன்னு சொல்கிறோம் ரசாயன தொழிற்சாலையொன்றை நிர்மாணிப்பதால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அதிவேக நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையொன்றை நிர்மாணிப்பதால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் அல்லது அவ்வாறான நெடுஞ்சாலை நிர்மாணிக்கும் போது கூடுதலான வாகனங்கள் பயன்பி பயணிப்பதால் வெளியேறுகின்ற காபன் தாக்கம் அப்போது அதை வெளிவாரி செலவுன்னு கூறுகின்றோம் தனிப்பட்ட செலவையும் வெளிவாரி செலவையும் சேர்க்க பெறப்படுவது சமூக செலவுன்னு கூறுகிறோம் த அப்போ சமூக செலவு சோசியல் பெனிஃபிட் என்று நாங்கள் சொல்கிறது தனிப்பட்ட செலவையும் வெளிவாரி செலவையும் நாங்கள் சேர்த்து பெறுகின்றோம் இந்த கன்செப்ட் தனிப்பட்ட செலவு வெளிவாரி செலவு சமூக செலவு என்பதில் தான் எல்லை தனிப்பட்ட செலவு எல்லை வெளிவாரிச் செலவு எல்லை சமூக செலவு என்பதை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் இந்த வரைபடத்தின்படி இது எல்லை எம்பிசி என்பது மார்ஜினல் ப்ரைவேட் காஸ்ட் எல்லை தனிப்பட்ட செலவு அதே மாதிரி இந்த எம்இசி இந்த நான் காட்டுறது எல்லை வெளிவாரி செலவு எனவே இந்த எல்லை தனிப்பட்ட செலவையும் இந்த எல்லை வெளிவாரி செலவையும் சேர்க்க பெறப்படுகின்ற இந்த கோடி எல்லை சமூக செலவு மார்ஜினல் சோசியல் கோஸ்ட் அப்போ எல்லை சமூக செலவென்பது எல்லை தனிப்பட்ட செலவு சக எல்லை வெளிவாரி செலவு இந்த ரெண்டையும் சேர்க்க பெறப்படுவதென்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் அப்போ நாங்கள் முதல்ல பார்த்தோம் எல்லை தனிப்பட்ட நலன் எல்லை வெளிவாரி நலன் எல்லை சமூக நலன் அல்லது எல்லை தனிப்பட்ட நன்மை எல்லை வெளிவாரி நன்மை எல்லை சமூக நன்மை அது நுகர்வு பக்கத்தில் நாங்கள் தொடர்பு படுத்துகிறது இங்கே எல்லை தனிப்பட்ட செலவு சக எல்லை வழிவாரி செலவு இந்த எல்லை தனிப்பட்ட செலவையும் எல்லை வெளிவாரி செலவையும் சேர்க்கும் போது எல்லை சமூக செலவு பெறப்படும் அதனையும் வரைபடத்தில் கீறி காட்ட நீங்கள் தெரிந்திருத்த வேண்டும் பிறகு வெளிவாரி விளைவுகளின் வகைகள் இந்த வெளிவாரி விளைவுகளை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் ட்ரெண்டு பிரதானமாக ரெண்டு அடிப்படையில் வகைப்படுத்தலாம் ஒன்று தேசிய மட்ட வெளிவாரி விளைவுகள் ரெண்டு உலகளாவிய வெளிவாரி விளைவுகள் தேசிய மட்டம் என்று கூறும்போது ஒரு நாட்டிற்குள் தேசிய எல்லைக்குள் தோற்றம் எடுக்கின்ற வெளிவாரி விளைவுகள் தேசிய எல்லைகளுக்கு அப்பால் முழு பூகோளத்தையும் மையப்படுத்தி உருவாகின்ற வெளிவாரி விளைவுகள் என்று வெளிவாரி விளைவுகளை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் தேசிய மட்ட வெளிவாரி விளைவுகள் உலகளாவிய வெளிவாரி விளைவுகள் தேசிய மட்ட வெளிவாரி விளைவுகளை நாங்கள் ஒன்று உற்பத்தியுடன் தொடர்பான வெளிவாரி விளைவுகள் ரெண்டு நுகர்வுடன் தொடர்பான வழிவாரி விளைவுகள் என்று ரெண்டாக பிரிக்கிறோம் உற்பத்தியுடன் தொடர்பான வெளிவாரி விளைவுகள் நுகர்வுடன் தொடர்பான வெளிவாரி விளைவுகள் நாங்கள் உற்பத்தியுடன் தொடர்பான வெளிவாரி விளைவு என்று கூறுவது குறித்த ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கை காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிரிதொரு நிறுவனம் அல்லது பிரிதொரு நன்மை நபர் யாதாயினும் நன்மை அடைதல் அல்லது தீமை அடைதலும் அதற்காக குறித்த நிறுவனம் எந்தவித நட்டவிடையோ அல்லது கொடுப்பனவையோ பெறாமல் இருந்தால் அந்த அந்த கொடுப்பனவுகள் நடைபெறாமல் இருந்தால் அந்த உற்பத்தி நிறுவனத்தின் நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு உற்பத்தியுடன் தொடர்பான ஒரு வெளிவாரி விளைவுன்னு சொல்கிறோம் அப்போ இது உற்பத்தி செயற்பாடுகளால் ஏற்படுகின்றது உதாரணமாக கைத்தொழில் பேட்டையொண்டை நிர்மாணிக்கின்ற போது சுற்றுப்புறச் சூழலில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுதல் அல்லது உருவாதல் அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கும் போது அருகில் நிலத்தின் விலை காணி கட்டடங்களின் விலைகள் அதிகரித்தல் கடற்கரையோரத்தில் முருகை கற்களை அகலும் போது கரையோர மண்ணரிப்புக்கு உட்படுதல் இதெல்லாம் உற்பத்தியுடன் தொடர்பான வெளிவாரி விளைவுகள் பாரிய தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற போது ஏற்படுகின்ற அதிர்வுகள் இதெல்லாம் உற்பத்தியுடன் தொடர்பான வெளிவாரி விளைவுகள் அதே மாதிரி நுகர்வுடன் தொடர்பான விளைவு விளைவென்பது குறித்த நபரொருவரின் நுகர்வு நடத்தை காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிறிதொரு நபருக்கு யாதாயினும் நன்மை கிடைத்தல் அல்லது ஏதாவது தீமை ஏற்படலு ஏற்படுதலும் அதற்காக இந்த உண்மையாக தொடர்புடைய நபர் எவ்வித பங்கேற்பையும் செய்யாமல் இருந்தால் முதலாம் அவரது செயற்பாடு ரெண்டாம் அவருக்கு நுகர்வுடன் தொடர்புடைய ஒரு வெளிவாரி என்று கூறுகிறோம் இப்போ உதாரணமாக அல்லவா தனி ஒருவர் கல்வி கற்பதால் அந்த அந்த குடும்பம் பெறுகின்ற நன்மை அல்லது மக்கள் சுகாதார சேவைகளை நுகருவதால் ஆரோக்கியமுள்ள சமூக அமைப்பொன்று உருவாதல் அதேபோன்று மது போதையில் வாகனங்களை செலுத்துவதால் பாதசாரிகள் விபத்துக்குள்ளாதல் பொது போக்குவரத்து வாகனங்களில் புகை பிடிப்பதால் புகை பிடிக்காதோரு கேட்படும் அசௌகரியங்கள் வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இறைச்சலுடன் கேட்பதால் ஏனையோருக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் அதே மாதிரி வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளினால் ஏற்படுத்தப்படும் இறைச்சல்கள் ஏனையோருக்கு ஏற்படுத்தும் அசௌகரியம் இவ்வாறு நாங்கள் நுகர்வு செயற்பாட்டுடன் தொடர்பாக பல்வேறு உதாரணங்களை வெளிவாரி விளைவுகளுக்கு காட்ட முடியும் அப்போ வெளிவாரி விளைவுகளில் தேசியமற்ற வெளிவாரி விளைவை ஒன்று உற்பத்தியுடன் தொடர்பான வழிவாரி விளைவு ரெண்டு நுகர்வுடன் தொடர்பான வழிவாரி விளைவு என்று பிரிக்கிறோம் உற்பத்தியுடன் தொடர்பான வழிவாரி விளைவு உற்பத்தியுடன் தொடர்பான நேர் வழிவாரி விளைவு உற்பத்தியுடன் தொடர்பான எதிர் வழிவாரி விளைவு ஒரு உற்பத்தி நிறுவனத்தின் செயற்பாடு காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிரிதொரு நிறுவனத்துக்கு அல்லது நபருக்கு யாதாயினும் நன்மை ஒன்று கிடைக்குமா இருந்தால் அதற்காக குறித்த நபர் அல்லது நிறுவனம் எந்தவித கொடுப்பனவையும் செலுத்தாமல் இருந்தால் முதலாம் அவரது நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு உற்பத்தியுடன் தொடர்பான ஒரு நேர் வழிவாரி விளைவு என்று சொல்லலாம் இப்போ உதாரணமாக தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்று தொழிலாளர்களை பயிற்றுவிப்பதால் பிரிதொரு நிறுவனத்துக்கு பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் கிடைத்தல் இது உற்பத்தி தொடர்பான ஒரு நேரான வழிவாரி விளைவு அதேபோல் என்ன பாரிய கைத்தொழில் பேட்டையொண்டை நிர்மாணிப்பதால் சுற்றுப்புறச் சூழலில் உள்ளவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைத்தல் அவர்களின் வருமானம் வாழ்க்கை தரம் என்பதை அதிகரித்தல் அது உற்பத்தியுடன் தொடர்பான நேர் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன நீங்கள் வகுப்பறை மட்டத்தில் இதை பார்த்திருப்பீர்கள் அதே மாதிரி உற்பத்தி தொடர்பான எதிரான வெளிவாரி விளைவு என்பது குறித்தொரு நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கை காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிரிதொரு நிறுவனம் அல்லது நபர் யாதாயினும் தீமையை பெரு அனுபவித்தலும் அதற்காக தொடர்புடைய நிறுவனம் எந்தவித கொடுப்பனவையும் செலுத்தாமல் இருந்தால் முதலாம் அவரது நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு உற்பத்தியுடன் தொடர்பான ஒரு எதிரான வெளிவாரி விளைவு என்று சொல்லலாம் ரசாயன தொழிற்சாலை ஒன்றை நிர்மாணிப்பதால் ஏற்படும் கழிவு வெளியேற்றத்தினால் சூழல் மாசடைதல் கரை கடற்கரையோரத்தில் முருகை கற்களை அகழ்வதால் கரையோரம் மண்ணரிப்புக்கு உட்படுதல் பாரிய தொழிற்சாலைகள் ஏற்படும் இறைச்சல் காரணமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் இவையெல்லாம் உற்பத்தி தொடர்பாக ஏற்படுகின்ற எதிரான வெளிவாரி விளைவுகள் கை தொழிற்சொல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கார்பன் வெளியேற்றம் காரணமாக அல்ல ஓசோன் லேயரில் ஏற்படும் தாக்கம் புவி வெப்பமாதல் இதெல்லாம் உற்பத்தி ரீதியாக உற்பத்தி செயற்பாட்டினால் ஏற்படுகின்ற பாதகமான தன்மைகள் அதே மாதிரி மாணவர்களே நுகர்வுடன் தொடர்பான வெளிவாரி விளைவுகள் அதனையும் நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று நுகர்வுடன் தொடர்பான நேர்வழிவாரி விளைவுகள் ரெண்டு நுகர்வுடன் தொடர்பான எதிர்வழிவாரி விளைவுகள் அப்போ குறித்த நபரொருவரின் செயற்பாடு காரணமாக பெரிதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்துக்கு யாதாயினும் ஒரு நன்மை கிடைத்தலும் அதற்காக எந்தவித கொடுப்பனவும் செய்யாமல் இருந்தால் முதலாம் அவரது நன் நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு நுகர்வுடன் தொடர்பான ஒரு வழிவாரி என்று சொல்கிறோம் உதாரணமாக ஒரு சமூக என்ன மாணவர்கள் கற்றலில் ஈடுபடுவதன் காரணமாக கற்றறிந்த ஒரு சமூக முருவாதல் மக்கள் சுகாதார சேவைகளை நுகர்வதால் தேக உள்ள ஒரு சமுதாயம் உருவாதல் நுகர்வின் நேரான வழிவாரி விளைவு என பூந்தோட்டம் ஒன்றை வைத்திருப்பதால் பக்கத்தில் தேநீர் வளர்ப்பவனுக்கு வளர்ப்பவன் அந் அனுபவிக்கின்ற நன்மைகள் வீதியோரங்களில் ஓவியங்கள் கீறப்படுவதனால் பாதசாரிகள் ப பிரயாணிகள் அனுபவிக்கின்ற திருப்தி மகிழ்ச்சி இதெல்லாம் நுகர்வின் நேரான வழிவாரி விளைவு அதே மாதிரி நுகர்வின் எதிரான விளைவு என்பது குறித்த நபரொருவரின் நுகர்வு நடவடிக்கை காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிறிதொரு நபருக்கு யாதாயினும் தீமை ஏற்படுதலும் அதற்காக எந்தவித கொடுப்பனவும் நட்டவீடும் வழங்கப்படாமல் இருந்தால் முதலாம் அவரது நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு நுகர்வின் எதிரான வழிவாரி விளைவு ஏன்னா பொது போக்குவரத்து வாகனத்தில் புகை பிடிப்பதால் புகை பிடிக்காதோருக்கு ஏற்படும் அசௌகரியம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளால் அயலவர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இறைச்சலுடன் கேட்பதால் ஏனோ ஏனையோருக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் இதெல்லாம் நுகர்வின் எதிரான வெளிவாரி விளைவு அப்போ இந்த விஷயங்களை விளங்கணும் வெளிவாரி விளைவு உற்பத்தியின் வழிவாரி விளைவு நுகர்வின் வழிவாரி விளைவு உற்பத்தியின் நேரான வெளிவாரி விளைவு உற்பத்தியின் எதிரான வெளிவாரி விளைவு நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவு நுகர்வின் எதிரான வெளிவாரி விளைவு ஒவ்வொன்றுக்கும் ஆக குறைந்தது இவ்விரு உதாரணங்களை தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே இதெல்லாம் பாடமாகிக் கொள்கிற விஷயங்கள் பிறகு உலகளாவிய வெளிவாரி விளைவு முழு சில சில உற்பத்தி நுகர்வு செயற்பாடுகள் பூகோள மட்டத்தில் வெளிவாரி விளைவை ஏற்படுத்துகின்றன உதாரணமாக உலக சமாதானம் இன்றைக்கு வல்லரசுகள் சமாதான ஒப்பந்தங்களை செய்து கொண்டால் அதன் காரணமாக முழு உலக மக்களும் அடைகின்ற நிம்மதி ஒரு சாதகமான வழிவாரி அதே மாதிரி சர்வதேச பயங்கரவாதம் அதுக்கும் ஒரு உலகளாவிய வழிவாரி சர்வதேச கடற்பயங்கரவாதிகள் அல்லது சர்வதேச ரீதியில் ஏற்படுகின்ற இந்த பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக ஏற்படுத்தப்படுகின்ற அழிவு சாதாரண மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஒரு உலகளாவிய வெளிவாறு புவி வெப்பமாதல் குளோபல் வார்மிங் அல்லவா இன்றைக்கு இந்த புவி வெப்பமாதல் என்ற பிரச்சினை எழுபது தசாப்தங்களில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட இண்டஸ்ட்ரியலைசேஷன் கைத்தொழில் மயமாக்கலோடு உருவாகிறது அப்போ இதை பற்றி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பே உலக புவி மகாநாடு கதைத்திருக்கிறது அப்போ அப்படி இருந்தும் கூட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் பெருமளவு கைத்தொழில்துறை வளர்ச்சி தொழில் ஆக்கம் என்ற செயற்பாட்டில் ஈடுபட் ஈடுபட்டதுனாலும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட பெருமளவு ரசாயன பிரதானமாக குளோரோ ஃப்ளோரோ காபன் சிஎஃப்சி காபன் வெளியேற்றத்தினால் ஓசோன் படையில் அல்ல ஒழுக்கு அல்லது ஓசோன் படை மெல்லியதால் என்ற பிரச்சினை ஏற்பட்டு சூ சூரிய கதிர்கள் பூமியை நேரடியாக தாக்க ஆரம்பித்தன எனவே குளோபல் வார்மிங் புவி வெப்பமாதல் என்ற பிரச்சனை வந்தது இது எங்கேயோ ஏற்பட்டது ஆனால் நாங்கள் அனுபவிக்கிறோம் இதனோட சம்பந்தம் இல்லாத உலகின் ஒவ்வொரு நாடும் புவி வெப்பமாதலின் விளைவுகளை தீய விளைவுகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றன அப்போ யாரோ செய்த வேலை எங்கே ஒரு நாட்டில் போய் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அமில மலை அதே மாதிரி நிதி உறுதி அல்லவா ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி உலக இப்போ நன்மை காலத்தில் உலகில் ஏற்பட்டிருந்த வைரஸ் தாக்கத்தினால் உலக நிதி உறுதிநிலை சீர்குலைந்திருக்கின்றது அதனால் நாங்களும் தான் பாதிக்கப்படுகின்றோம் அமெரிக்க ஐரோப்பிய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையும் போது இலங்கையின் பங்கு சந்தையும் வீழ்ச்சி அடையும் அப்போ எங்கோ ஏற்படுகின்ற மாற்றம் சம்பந்தம் இல்லாத இன்னொரு பிரதேசத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உறுதி ஏற்படுமா இருந்தால் இங்கேயும் அந்த ஸ்டெபிலிட்டி வரும் உறுதியின்மை என்றால் இங்கேயும் அந்த உறுதியின்மை ஏற்படும் எனவே இவையெல்லாம் உலகளாவிய வெளிவாரி விளைவுகள் அப்போ உலகளாவிய வெளிவாரி விளைவுகள் என்றால் என்ன என்று கேட்டு இதற்கு சில உதாரணங்கள் கேட்டால் உலக சமாதானம் சர்வதேச பயங்கரவாதம் புவி வெப்பமாதல் அமிலமலை நிதி உறுதி என்பனவெல்லாம் உலகளாவிய வெளிவாரி எனவே இது ஒரு ஃப்ரேமாக நீங்கள் விளங்கி கொள்ள போகணும் பிள்ளைகளே வெளிவாரி விளைவுகள் தேசிய மட்ட வழிவாரி விளைவுகள் உலகளாவிய வெளிவாரி விளைவுகள் தேசிய மட்ட வெளிவாரி விளைவுகள் உற்பத்தியுடன் தொடர்பானது நுகர்வுடன் தொடர்பான வழிவாரி விளைவுகள் உற்பத்தியுடன் தொடர்பான வழிவாரி விளைவுகள் உற்பத்தியின் நேர்வழிவாரி விளைவுகள் உற்பத்தியின் எதிர்வழிவாரி விளைவுகள் நுகர்வுடன் தொடர்பான வழிவாரி விளைவுகள் நுகர்வின் நேர்வழிவாரி விளைவுகள் நுகர்வின் எதிர்வழிவாரி விளைவுகள் தவிர உலகளாவிய வழிவாரி விளைவுகள் அப்போ இது தொடர்பான ஒரு என்ன இது ஒரு விரிவான பாடப்பரப்பாக வகுப்பறை மட்டத்தில் படித்திருக்கிறீர்கள் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாங்கள் உற்பத்தியின் நேர்வழிவாரி விளைவு அல்லவா ஏதேனும் உற்பத்தி நடவடிக்கையொன்றின் காரணமாக அதனுடன் நேரடியாக தொடர்புபடாத பிரிதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்துக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தலும் அதற்காக எவ்வித கொடுப்பணமும் செய்யாதிருத்தல் உற்பத்தியின் நேர்வழிவாரி விளைவு எனப்படுகிறது அல்லவா ஏதேனும் உற்பத்தி ஒன்றின் காரணமாக அதனுடன் நேரடியாக தொடர்புபடாத பிறிதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்திற்கு ஏதேனும் நன்மை கிடைத்தலும் அதற்காக குறித்த நபர் அல்லது நிறுவனம் எந்த ஒரு கொடுப்பனவையும் செய்யாமல் இருந்தால் அல்ல முதலாம் அவரது நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு உற்பத்தியுடன் தொடர்பான ஒரு நேரான வெளிவாரி என்று கூறுகிறோம் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள போகணும் உற்பத்தியுடன் தொடர்பான நேரான வெளிவாரி விளைவு மாணவர்கள் அதை நாங்கள் எவ்வாறு இந்த வரைபடத்தில் காட்டுறது உற்பத்தி ஒரு வெளிவாரி விளைவை வரைபடத்தில் காட்டுக என்றால் நாங்கள் நான்கு வரைபடங்கள் இருக்கின்றன ஏதாவது ஒன்றை பிரயோகிக்கலாம் ஆனால் இங்கு உற்பத்தியுடன் தொடர்பான நேரான ஒரு வெளிவாரி விளைவு எவ்வாறு வரைபடத்தில் காட்டுறது எனவே இதற்கு முன்னைய உப அழக கதைக்கும் போது நான் எல்லை தனிப்பட்ட செலவு எல்லை தனிப்பட்ட நன்மை என்பன தொடர்பாக கதைத்தேன் அதை வைத்து தான் இங்கே நாங்கள் உற்பத்தியின் நேரான வெளிவாரி விளைவை பற்றி கதைக்க போகிறோம் மாணவர்களே இந்த வரைபடத்தை பாருங்கள் இதே பிபி இது எல்லை தனிப்பட்ட நலன் காட்டுகின்ற வலைதான் இது இது கேள்விக்கோடு எம்பிபி கோடு என்பது கேள்வி கோடு டி டிஏ தான் நீங்கள் எம்பிபி என்று எடுக்கிறோம் எம்பிசி இது எல்லை தனிப்பட்ட செலவு அது நிரம்பல் கோடு நிரம்பல் கோடு தான் எம்பிசி என்று காட்டுகின்றோம் அப்போ கேள்வி கோடு எவ்வாறு எம்பிபி ஆகிறது என்பதும் நிரம்பல் கோடு எவ்வாறு எம்பிசி ஆகிறது என்பதற்கும் வேறு சந்தர்ப்பங்களை படிப்பிக்கிறோம் இ ஒன் என்பது சந்தையின் உத்தம நிலை இது சந்தை விலை பொறிமுறையின்படி சந்தை சமநிலையில் இருக்கின்றது இப்போ நான் இந்த ரெட்டை மறந்துடுங்க வெளிவாரி விளைவுகளை நான் சிகப்பு நிறத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் இதை நீங்கள் மறந்துடுங்கோ இந்த கருப்பு நிறத்தில் இருக்கின்ற எல்லை தனிப்பட்ட செலவு வலை எல்லை தனிப்பட்ட நன்மை வலை அந்த ரெண்டும் சந்திக்கின்ற ஈவன் என்ற புள்ளி சந்தை சமநிலை இது நாங்கள் சந்தையின் உத்தம நிலை என்று கூறுகிறோம் இதான் விளை பொறிமுறை காட்டுகின்ற சமநிலை இப்பொழுது உற்பத்தியின் ஒரு நேரான வெளிவாரி விளைவு உருவாகிறது இப்போ உதாரணமாக நாங்கள் முதல் சொன்ன உதாரணம் தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்று தொழிலாளர்களை பயிற்றுவிப்பதால் பிரிதொரு நிறுவனத்துக்கு பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் கிடைத்த அப்போ அவ்வாறு கிடைக்கும்போது அவனுக்கு உற்பத்தி செலவு குறையும் அப்படியா இருந்தால் நிரம்பல் வந்து கூடும் அப்போ எம்எஸ்சி அதாவது இந்த சிக்கும் இ டூக்கும் இடையில் உள்ள இந்த கேப் தான் உற்பத்தியின் நேரான வெளிவாரி சிக்கும் டூக்கும் இடையில் உள்ள இந்த இடைவெளி உற்பத்தியின் நேரான வழிவாரி அப்போ எல்லை தனிப்பட்ட செலவோட உற்பத்தியின் நேர் வழிவாரியாக சேர்த்தால் எந்த இருக்குது எல்லை சமூக செலவு அப்போ நீங்கள் இதில் என்ன விளங்குறீங்க எல்லை சமூக செலவு கோடு வரும்போது எந்த இருக்குது சமூக ரீதியான உத்தம நிலை ஈ டூ ஈவன் சந்தையின் உத்தம நிலை இது கேள்வி நிரம்பல் சக்திகளால் தீர்மானிக்கப்படுகிறது ஈ டூ என்பது உற்பத்தியின் ஒரு நேரான வழிவாரி விளைவின் பிறகு உருவாகும் சமூக ரீதியான உத்தம நிலை இதில் என்ன விளங்குறீங்க உற்பத்தியில் ஒரு நேரான வழிவாரி விளைவு தோற்றம் எடுக்கும் போது உற்பத்தியில் ஒரு நேரான வழிவாரி விளைவு காணப்படும் போது சந்தை சந்தையின் உத்தம நிலையிலிருந்து விடுபட ஆரம்பிக்கும் இன்னொரு வகையில் சொன்னால் உற்பத்தியில் ஒரு நேரான வெளிவாரி விளைவு காணப்படும் போது சந்தையின் உத்தம நிலையும் நேரான வெளிவாரிகளை உள்வாங்கிய சமூக ரீதியான உத்தம நிலையும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடும் நாங்கள் புரோகிக்கலாம் சந்தை தோல்விக்கான காரணம் இது வென்று ஆனால் இங்கே நீங்கள் உற்பத்தி நேரான வெளிவாரி விளைவை எப்படி வரைபடத்தில் காட்டுறது அப்போ ஈவன் சந்தையின் உத்தம நிலை எம்பிசிஎல்ஐ தனிப்பட்ட செலவு எம்பிபி எல்லை தனிப்பட்ட நன்மை எம் அதாவது இந்த சீலருந்து E2 வரையான தூரம் எல்லை வெளிவாரி நன்மை எனவே எல்லை தனிப்பட்ட செலவோட எல்லை வழிவாரி நெ உற்பத்தி நேர் வெளிவாரிய சேர்க்கிறோம் எனவே எல்லை சமூக செலவு வருகிறது இங்கே பாருங்கள் உற்பத்தியில் நேர் வழிவாரி ஒன்று இருக்கும்போது இந்த எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு குறைவாக இருக்கும் அதான் இந்த நேர்வழிவாரி இங்கே கியூ ஒன் இ ஒன் வரையான தூரம் எல்லை தனிப்பட்ட செலவு உற்பத்தியில் நேர்வழிவாரி ஒன்று இருந்தால் சி இ டூ அளவு நேர் வழிவாரி இருந்தால் கியூ டூவிலிருந்து இ டூ வரையான அளவு தான் எல்லை சமூக செலவு அப்போ உற்பத்தியில் நேர் வழிவாரி ஒன்று இருந்தால் எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு குறைவாக இருக்கும் இதை தான் கேட்பாங்க உற்பத்தியின் எதிர் ஒன்று இருந்தால் எல்லை தனிப்பட்ட செலவு விட எல்லை சமூக செலவு கூடுதலாக இருக்கும் எதிர்வழிவாரி ஒன்றால் இன்னும் கூட்ட நாங்கள் அங்கல கொண்டு போகிறோம் அப்போ உற்பத்தி நேர்வழி வாரியின் போது காணப்படும் இந்த நிலைமைகள் தொடர்பாக மாணவர்கள் நன்றாக விளங்க தெரிந்து விளக்கப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் கியூ ஒன் என்பது ஆரம்ப சந்தையின் உத்தம நிலையில் உள்ள தொகை கியூ டூ என்பது சமூக ரீதியான உத்தம நிலையை காட்டும் தொகை சமூக ரீதியான உத்தம நிலை அதே மாதிரி கியூ ஒன்னுக்கும் கியூ டூக்கும் இடையிலான இந்த வித்தியாசம் சந்தையில் மிகை கேள்வி உற்பத்தியிலோ நுகர்விலோ நேரான வெளிவாரி விளைவுகள் தோற்றம் எடுக்கும்போது பிள்ளைகளே சந்தையில் மிகை கேள்விதான் உருவாகும் அதே மாதிரி உற்பத்தியிலும் நுகர்விலும் எதிரான வழிவாரி விளைவுகள் தோற்றம் எடுக்கும்போது மிகை நிரம்பல் உருவாகும் இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ளுங்கள் எம்சிகூல கேட்குற விஷயங்கள் அப்போ இந்த க்யூ ஒன் க்யூ டூ அளவு மிகை கேள்வி அப்போ எம்பிசி எல்லை தனிப்பட்ட செலவு வலை எம்பிபி எல்லை தனிப்பட்ட நன் நன்மையை நல் தனிப்பட்ட நலனை காட்டும் வலை இஒன் சந்தையின் உத்தம நிலை சீலிருந்து இ டூ வரையான தூரம் உற்பத்தி நேர் விளைவு எனவே எல்லை தனிப்பட்ட செலவோட நேர் வழிவாரியாக சேர்க்கும் போது எம்எஸ்சி எல்லை சமூக செலவு இதில் ஒரு முடிவெடுக்கிறோம் இஒன் சந்தையின் உத்தம நிலை E2 டூ சமூக ரீதியான உத்தம நிலை எல் உற்பத்தியின் நேர்வழிவாரி வழிவாரி விளைவு ஒன்று காணப்படும் போது சந்தையின் உத்தம நிலையிலிருந்து சமூக ரீதியான உத்தம நிலை வேறுபடும் அதே மாதிரி உற்பத்தியில் நேர் இருக்கும்போது எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு குறைவாக காணப்படும் அதே மாதிரி உற்பத்தியில் நேர்வழிவாரி விளைவிருக்கும் போது சந்தையில் மிகை கேள்வி நிலை ஒன்று உருவாகும் அப்போ இந்த விஷயங்கள் இந்த கன்செப்ட் இந்த 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 என்ன கருக்களும் உங்களோட விடையில் நீங்கள் திணிக்க வேணும் உற்பத்தி நேரான வழிவாரி விளைவென்றால் என்ன பொருத்தமான வரைபடம் ஒன்றின் மூலம் விளக்குன்னு கேட்டால் இந்த எம்பிசி எம்எஸ்சி அதே மாதிரி எம்பிபி இ ஒன் இ டூ உற்பத்தி நேர் வழிவாரி என்ன சந்தையின் உத்தமநிலை சமூக ரீதியான உத்தமநிலை மிகை கேள்வி நேர் வழிவாரின் போது உருவாகின்ற மிகை கேள்வி என்ற இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்காட்ட தெரிஞ்சிருக்க வேணும் இதை விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்க வேணும் இது மாணவர்களே உற்பத்தியின் நேரான வழிவாரி விளைவு தொடர்பானது அப்போ கீவேர்ட்ஸுக்கு இங்கே தந்திருக்கிறேன் எம்பிசி எல்லை தனிப்பட்ட செலவு எம்இசி எல்லை வழிவாரி செலவு மார்ஜினல் எக்ஸ்டர்னல் காஸ்ட் எம்எஸ்சி எல்லை சமூக செலவு என்ன மார்ஜினல் சோசியல் காஸ்ட் MPB LA தனிப்பட்ட செலவு marginal private தனிப்பட்ட நன்மை மன்னிக்க வேண்டும் marginal private benefit E1 சந்தையின் உத்தம நிலை சமுகரிதியான டூ சமூக ரீதியான உத்தம நிலை க்யூ டேஷ் க்யூ அளவு சந்தையில் ஏற்படுகின்ற மிகை கேள்வி என்று நீங்கள் விளங்கியிருக்க வேணும் வண்டு ஒரு உற்பத்தியின் நேரான வழிவாரி விளைவை எவ்வாறு வரைபடத்தில் காட்டலாம் இப்போ இதே மாணவர்கள் நீங்கள் விளங்கணும் படித்திருக்கிறீர்கள் இந்த எம்எஸ்சி கோட்டை நீங்கள் இடதுபுறம் போட்டீங்க என்றால் உற்பத்தியின் எதிரான வழிவாரி விளைவு வரும் எதிரான வழிவாரி விளைவு வரும்போது எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு கூடுதலாக இருக்கும் அப்போது உற்பத்தியில் எதிரான வழிவாரி விளைவு இருந்தால் எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு அதிகம் சந்தை நுத்தம் இல்லை இ ஒன்லேருந்து டூ இங்கே போகும் அதை நீங்கள் வகுப்பறையில் கற்ற வரைபட விடயங்கள் வரைபடங்களோடு ஒப்பிட்டு பார்க்க தனித்தனியாக எல்லா வெளிவாரி விளைவுகளுக்கும் வரைபடங்கள் கூற முடியாது இதை தெளிவாக இருந்தால் இந்த கோட்டை நீங்கள் இடது பக்கம் கொண்டு என்றால் உற்பத்தியின் எதிரான வெளிவாரி விளைவுகளுக்கான விளக்கங்களை இலகுவாக சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே உற்பத்தி நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவு நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவு என்னது நபரொருவரின் நுகர்வு நடத்தை காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிரிதொரு நபருக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தலும் அதற்காக எவ்வித கொடுப்பனவுகளும் செய்யப்படாதிருத்தல் நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவென்று கூறுகிறோம் அல்லவா குறித்த நபரொருவரின் நுகர்வு நடத்தை காரணமாக அதனுடன் தொடர்புபடாத பிரிதொரு நபருக்கு யாதாயினும் ஒரு நன்மை கிடைப்பதும் அதற்காக எந்தவித கொடுப்பனவையும் செலுத்தாமல் இருந்தால் முதலாம் அவரது நடவடிக்கை இரண்டாம் அவருக்கு அல்லது முதலாம் நபரினது நடவடிக்கை இரண்டாவது நபருக்கு நுகர்வுடன் தொடர்பான நேரான வழிவாரி விளைவு நாங்கள் நடைமுறையில் நிறைய உதாரணம் பார்த்துருக்கிறோம் அல்லவா சுகாதார சேவைகளை நுகருவதால் மக்கள் சுகாதார சேவைகளை நுகருவதால் தேக ஒரு சமூகம் உருவாதல் வீதியோரங்களில் அல்லவா சித்திரங்களை கேறுவதால் பிரயாணிகளுக்கு ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி ஏன்னா பூந்தோட்டம் ஒன்றை வளர்ப்பதால் அல்லவா அதனை அதனை ரசிப்பவர்களுக்கு கிடைக்கும் ஒரு திருப்தி அதே மாதிரி இசை பாடல் என்பவற்றை கேட்பதனால் சிலர் அடைகின்ற அந்த ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு வானொலி வானொலிப்பட்டியில் நல்ல ஒரு பாட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பாட்டை ரசித்தால் அது கூட அவனுக்கு நுகர்வின் நேரான ஒரு வெளிவாரி விளைவு யாரோ செய்கிற வேலை யாரோ ஒருத்தனுக்கு ஒரு திருப்தியை தருது ஒரு நன்மையை தருது இவ்வாறு நுகர்வின் நேரான வழிவாரி விளைவுகளுக்கு உரிய உதாரணங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேணும் அதை எப்படி நாங்கள் வரைபடத்தில் காட்டுறோம் இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே இது எம்பிபி எல்லை தனிப்பட்ட நன்மை நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவை போது எல்லை தனிப்பட்ட நன்மை என்று கதைக்கப்படும் உற்பத்திண்ட வெளிவாரி விளைவு செலவில் கதைக்க வேணும் அப்போ எம்பிபி என்பது எல்லை தனிப்பட்ட நன்மை எம்பிசி என்பது எல்லை தனிப்பட்ட செலவு ஈவன் என்பது சந்தையின் உத்தம நிலை இதுதான் சந்தை பொறிமுறையின் கீழ் சந்தை அடைகின்ற உத்தம நிலை எம்பிபி எல்லை தனிப்பட்ட நன்மை எம்பிசி எல்லை தனிப்பட்ட செலவு எம்பிபியும் எம்பிசியும் எம்பி இஸ் ஈக்குவல் டு எம்சி என்று நாங்கள் ஏற்கனவே சமநிலையில் பார்த்துருக்கிறோம் வள ஒதுக்கீட்டின் செயத்திறனில் பார்த்துருக்கிறோம் ஈவன் சந்தையின் உத்தம நிலை இது சாதாரண என்ன திறந்த சந்தை பொருளாதாரங்களிலே கேள்வி நிரம்பல் சக்திகளின் ஊடாக சந்தை அடைகின்ற தான் காட்டுகின்றோம் சந்தையின் உத்தம நிலை இதில் கியூவன் அளவு சந்தையில் மொத்த கேட்கப்படும் அளவும் வழங்கப்படும் அளவும் இது ஒரு தனி இது ஒரு சாதாரண வரைபடத்தில் நாங்கள் பார்க்குறது இப்போ நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவு கொண்டு இருக்கும்போதோ எல்லை வெளிவாரி நலன் வந்து அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கிறது தான் இந்த எம்எஸ்பி என்று காட்டுகின்றேன் அதாவது இந்த எம்எஸ்பி வலைக்கும் இந்த சமநிலைக்கும் இடையிலான இந்த தூரம் தூரந்தான் நேரான வெளிவாரி விளைவு அப்போ எல்லை தனிப்பட்ட நன்மையோட எம்பிபியோட நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவை சேர்த்தால் வாரது எல்லை சமூக நன்மை மார்ஜினல் சோசியல் பெனிஃபிட் தான் இருக்குது இ டூ எல்லை சமூக நன்மை இந்த டூ என்பது சமூக ரீதியான உத்தம நிலை இது எல் எல்லை சமூக நன்மை எனவே சமூக ரீதியான உத்தம நிலை அப்போ மாணவர்களே ஆரம்ப சமநிலை இஒன் புள்ளியில் காணப்படும் போது இ ஒன் அல் கியூ ஒன் என்ற இந்த தூரம் எம்பிபி இதுதான் எல்லை தனிப்பட்ட நன்மை இதுதான் எல்லை தனிப்பட்ட நன்மை கியூ ஒன் டேஸ் ஒன் வரையான இந்த தூரம் இப்போ நுகர்வின் நேரான வெளிவாரி விளை கொண்டிருந்தால் இந்த எல்லை தனிப்பட்ட நன்மையும் இந்த எல்லை வெளிவாரி நன்மையையும் சேர்க்கிறோம் சேர்த்தால் கியூ டூலிருந்து இ டூ வரையான அளவு எல்லை சமூக நன்மை இது எல்லை தனிப்பட்ட நன்மை இந்த இந்த டூலருந்து இந்த இந்த கேப் ஈட்டூலிருந்து இந்த புள்ளி வரையான இந்த தூரம் நுகர்வின் நேரான வழிவாரி அப்போ எல்லை தனிப்பட்ட நன்மையோட நுகர்வின் நேரான வழிவாரியை சேர்த்தால் கியூ டூலிருந்து டூ வரையான அளவு எல்லை சமூக நன்மை அவையில் என்ன முடிவொண்டு சொல்கிறோம் நுகர்வில் நேரான வழிவாரி விளைவொன்று போது எல்லை தனிப்பட்ட நன்மையை விட எல்லை சமூக நன்மை கூடுதலாக இருக்கும் எல்லை தனிப்பட்ட நலனை விட சமூக நலன் கூடுதலாக இருக்கும் இதோட முக்கியமான விஷயங்கள் ஈவன் சந்தையின் உத்தம நிலை இ டூ சமூக ரீதியான உத்தம நிலை கியூ ஒன்லேருந்து கியூ டூ வரையான அளவு மிகை கேள்வி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உற்பத்தியிலோ நுகர்விலோ நேரான வெளிவாரி விளைவுகள் காணப்படும் போது மிகை கேள்விதான் ஏற்படும் எதிரான வெளிவாரி விளைவுகளின் போதுதான் மிகை நிரம்பல் வரும் அப்போ மாணவர்கள் இந்த வரைபடத்தை விளங்குகிற திறன் உங்களை விளங்கப்படுத்துகிற திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் ரிசௌண்டும் இல்லை வெள்ளை தனிப்பட்ட எம்பிபி கோட்டை கூறுகிறோம் எம்பிசி கோட்டை கூறுறோம் சந்தையின் உத்தமநிலைக்கு வரோம் பிறகு நாங்கள் என்ன நேரான வெளிவாரியை காட்டுறோம் பிறகு சமூக ரீதியான உத்தம எடுத்து காட்டுகின்றோம் எனவே வெளிவாரி விளைவு ஒன்று காணப்படும் போது சந்தையின் உத்தம நிலையும் சமூக ரீதியான உத்தம நிலையும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடும் இவ்வாறு வேறுபடுவதால் தான் சந்தை தோல்வி அடைகின்றன என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் சந்தை தோல்விக்கு இது ஒரு காரணம் இப்போ மாணவர்களே நுகர்வின் எதிரான வெளிவாரி விளைவு இது நுகர்வின் நேரான வெளிவாரி விளைவு நான் வரைபடத்தில் கேறியிருக்கிறேன் பரீட்சையில் நுகர்வின் எதிரான வெளிவாரி விளைவு என்று கேட்கும்போது இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த எம்எஸ்பி கோட்டை நாங்கள் இடது பக்கம் போடுறோம் இடது பக்கம் போட்டால் எல்லை தனிப்பட்ட நன்மையை விட எல்லை சமூக நன்மை குறைவாகும் நுகர்வின் எதிரான வழிவாரி விளைவின் போது எல்லை தனிப்பட்ட நன்மையை விட எல்லை சமூக நன்மை குறையும் சந்தையின் உத்தம நிலை ஈவன் இருந்து காணப்படும் மிகை நிரம்பல் ஏற்படும் அப்போ இதை நீங்கள் நுகர்வின் நேரான வழிவாரி விளைவாக நான் நீங்கள் காட்டிருந்தாலும் வகுப்பறை மட்டத்தில் நீங்கள் இது தொடர்பாக விரிவாக கட்டிருப்பீர்கள் இதை வைத்துக்கொண்டு நுகர்வின் எதிரான வழிவாரி விளைவையும் நீங்கள் விளங்கப்படுத்த தெரிய வேணும் எனவே நுகர்வின் நேர்வழிவாரி விளைவு எம்பிபிஎல்ஐ தனிப்பட்ட நலன் எம்பிசிஎல்ஐ தனிப்பட்ட செலவு மார்ஜினல் ப்ரைவேட் காஸ்ட் எம்எஸ்பிஎல்ஐ சமூக நலன் இஒன் சந்தையின் உத்தம நிலை இ டூ சமூக ரீதியான உத்தம நிலை இ கியூ ஒன் டாஸ் கியூ டூ சந்தையின் மிகை கேள்வி இஒனில் எம்பி சமன் எம்சி இந்த இடத்துல சந்தை சமநிலை என்பது எம்பி சமன் எம்சி ஆனால் இ டூவில் எம்பி நாட் ஈக்குவல் டு எம்சி இங்கே எல்லை நெல்லை செலவுக்கு சமப்படுறது இல்லை அதனால தான் இது சந்தை தோல்வி அடைகின்றதுன்னு இன்னொரு காரணம் சொல்கிறோம் இஒனில் எம்பி இஸ் ஈக்குவல் டு எம்சியாக இருக்கும் எல்லை நெல்லை செலவுக்கு சமப்படும் ஆனால் இடூவில் எல்லை நல நெல்லை செலவுக்கு சமப்படாது ஏன்னா இது சமூக ரீதியாக உருவாகின்ற ஒரு கோடு என்று சந்தை பொறிமுறையினால் உருவாக்கப்படும் ஒரு கோடு அல்ல எனவே உ நுகர்வின் நேர்வழிவாரி விளைவு உற்பத்தியின் நேர்வழிவாரி விளைவு வரைபடத்தில் பார்த்தோம் இதையே நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு அடுத்து உற்பத்தியின் எதிர்வழிவாரி விளைவு நுகர்வின் எதிர்வழிவாரி விளைவுகளை வரைபடத்தில் காட்ட தெரிந்திருத்தல் வேண்டும் இனி நாங்கள் மாணவர்களை வெளிவாரி விளைவுகள் தொடர்பாக தனிப்பட்ட செலவு சமூக செலவினங்கள் வெளிவாரி செலவினங்கள் தொடர்பாக பயிற்சி வினாக்களுக்கு வருவோம் தரைகள் நீர்ப்பாசன வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பிலான சில செலவின வகைகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளன ரூபா மில்லியன்களில் மொத்த சமூக நலன் முந்நூறு மில்லியன் மொத்த வெளிவாரி நலன் நூற்றி முப்பது மில்லியன் தனிப்பட்ட செலவுகள் நூற்றி பத்து மில்லியன் வெளிவாரி செலவுகள் நூற்றி அறுபது அறுபது மில்லியன் இத்தகவல்களுக்கு சரியான விடையை காட்டும் தொகுதி இல்லை இது சரியான விடையை காட்டும் தொகுதி இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் முதலாவது தனிப்பட்ட நலன் எவ்வளோ ஒன்று கேட்குறா இல்லை தனிப்பட்ட நலனை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் மொத்த சமூக நலன் முந்நூறு மில்லியன் தெரியும் இப்போ மொத்த சமூக நலன் என்பது தனிப்பட்ட நலன் சக வெளிவாரி நலன் இந்த ரெண்டையும் கூட்டினா தான் சமூக நலன் வரும் மொத்த சமூக நலன் முந்நூறு மில்லியன் மொத்த வெளிவாரி நலன் நூற்றி முப்பது மில்லியன் அப்போ எக்ஸ் சக வை சமன் இஸ் எட் அப்போ எங்களுக்கு ஜெட் முடிவு தெரியும் எக்ஸ் சக வை இல்லை வை ஓ எக்ஸோ தெரியும் அப்போது தெரியாதவொன்றால் கண்டுபிடிக்கிறது தான் அப்போ மொத்த சமூக நலன் முன்னூறு மில்லியன் பாருங்கள் மாணவர்களே இந்த மொத்த சமூக நலன் என்பது மொத்த தனிப்பட்ட நலன் சக மொத்த வெளிவாரின் நலன் இந்த ரெண்டையும் சேர்க்க பெறப்படுவது இதில் வெளிவாரின் நலன் நூற்றி முப்பது மில்லியன் அப்போ இப்போ தனிப்பட்ட நலனை காண போகணுமென்றால் மொத்த சமூக நலனில் இருந்து வெளிவாரி நலனை கழிக்கணும் அப்போ முன்னூறுல நூற்றி முப்பது போனால் நூற்றி எழுபது மில்லியன் இதில் தனிப்பூ தனிப்பட்ட நலன் நூற்றி எழுபது மில்லியனாக இருக்கணும் பாருங்க தனிப்பட்ட நலன் நூற்றி எழுபதாக இருந்தால் வெளிவாரி நலன் நூற்றி முப்பது நூற்றி எழுபது சக நூற்றி முப்பது முந்நூறு விட வரும் அப்போ ஒரு விடை தெரியும் தனிப்பட்ட நில நூற்றி எழுபது இந்த இருக்குது ரெண்டு சரியான விடை நாலு சரியான விடை ரெண்டுக்கு டிக் பண்ண இல்லாத ரெண்டு விடைகளுக்கு அப்போ மொத்த சமூக செலவுக்கு போகும் மொத்த சமூக செலவு என்ன மொத்த சமூக செலவு மொத்த தனிப்பட்ட செலவு சாக மொத்த வெளிவாரி செலவு இந்த ரெண்டும்ங்கூட்டினா சமூக செலவு வரும் இந்த இருக்குது தனிப்பட்ட செலவுகள் நூற்றி பத்து மில்லியன் வெளிவாரி செலவுகள் நூற்றி அறுபது மில்லியன் நூற்றி அறுபதும் நூற்றி பத்தும் இருநூற்றி எழுபது மில்லியன் அப்போ மொத்த சமூக செலவு இருநூற்றி எழுபது மில்லியன் எந்த ஒரு இருநூற்றி எழுபது இங்கே ஒரு இருநூற்றி எழுபது வருது இருநூற்றி எழுபது மில்லியன் மொத்த சமூக செலவு அதை கண்டுபிடிச்சாச்சு அப்போ மொத்த தனிப்பட்ட நல்ல நூற்றி எழுபது மில்லியன் முந்நூறுல நூற்றி முப்பது போனால் நூற்றி எழுபது மொத்த சமூக செலவு இருநூற்றி எழுபது சமூக நலனுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலான வேறுபாடு மொத்த சமூக நலன் முந்நூறு மொத்த சமூக செலவு நாங்கள் கண்டுபிடிச்சோம் இருநூற்றி எழுபது இந்த முன்னூறுக்கும் இருநூற்றி எழுபதுக்கும் உள்ள வேறுபாடு கேட்குறேன் சமூக நலனுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலான வேறுபாடு மார்வ மாணவர்களே மொத்த சமூக நலன் முந்நூறு மில்லியன் கணக்கில் தரப்பட்டிருக்குது மொத்த சமூக செலவு மொத்த தனிப்பட்ட செலவையும் மொத்த வெளிவாரி செலவையும் கூட்டுறோம் நூற்றி அறுபதும் நூற்றி பத்தும் இருநூற்றி எழுபது மில்லியன் அப்போ சமூக நலனுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலான வேறுபாடு மொத்த சமூக நலன் முந்நூறு மொத்த சமூக செலவு இருநூற்றி எழுபது முந்நூறில் இருநூற்றி எழுபதுனால் போனால் சக முப்பது சக முப்பது விட வெளிவாரி விளைவு இது எதிர் எதிர்வெளிவாரியா பாருங்கள் தனி மொத்த தனிப்பட்ட நலனை விட மொத்த சமூக நலன் அதிகம் நேர் வழிவாரி தனிப்பட்ட நலனை விட சமூக நலன் வரைபடத்தில் முதல் நான் காட்டினேன் தனிப்பட்ட நலனை விட சமூக நலன் அதிகமாக இருந்தால் அது நேர் வழிவாரி எனவே விடைகளை பாருங்க தனிப்பட்ட நலன் நூற்றி எழுபது மொத்த சமூக நலன் நூற்றி அறுபது நூற்றி பத்தையும் கூட்டுறோம் இருநூற்றி எழுபது ரெண்டாவது வருது சமூக நலனுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலான வேறுபாடு முப்பது இது நேர் சரியான விடையை காட்டும் தொகுதி ட்ரெண்ட் மொத்த தனிப்பட்ட நலன் நூற்றி எழுபது மொத்த சமூக நலனிலிருந்து வெளிவாரி நலனை கழிக்கிறோம் மொத்த சமூக செலவு தனிப்பட்ட செலவையும் வெளிவாரி செலவையும் கூட்டுறோம் இருநூற்றி எழுபது சமூக நலனுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலான வேறுபாடு முன்னூறுக்கும் இருநூற்றி எழுபதுக்கும் உள்ள வேறுபாடு சக முப்பது மொத்த தனிப்பட்ட நலனை விட மொத்த சமூக நலன் கூடுதலாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் அது நேரு வழிபாடு என்று ட்ரெண்டு சரியான விட ரைட் மாணவர்களை இந்த விட கேள்வியை பாருங்கள் அருகே தரப்பட்டுள்ள வரைபடம் சந்தை பொருளாதாரத்தில் பரிமாறப்படும் ஒரு பண்டத்தின் கேள்வி நிரம்பல் தொடர்பானவை ஆகும் இங்கே எல்லை தனிப்பட்ட நலன் இந்த விஷயங்கள் நல்லா அவங்களுக்கு விளங்கியிருக்க வேணும் எம்பிசி எல்லை தனிப்பட்ட செலவு எம்எஸ்சி எல்லை சமூக செலவு உங்களுக்கு இதெல்லாம் விளங்கப்படுத்தின சியிலிருந்து இ டூ வரையான அளவு உற்பத்தியின் நேர்வழிவாரி இ ஒன் சந்தையின் நிலை E2 டூ சமூக ரீதியான உத்தமநிலை எம்பிசி எல்லை தனிப்பட்ட செலவு எம்எஸ்சி எல்லை சமூக செலவு உற்பத்தியின் நேர்வெளிவாரி விளைவிருக்கும் போது எல்லை தனிப்பட்ட செலவை விட சமூக செலவு குறைவாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் கியூ டூ கியூ ஒன் அளவு மிகை கேள்வி வரைபடத்துக்கு அமைவாக மிகச்சரியான தொகையை தெரி தொகுதியை தெரிவு செய்க வெளிவாரி வெளிவாரி மூலம் இது என்ன வெளிவாரியாக காட்டுது உற்பத்தியுடன் தொடர்பான நேர்வழிவாரியாக காட்டுதா நுகர்வின் நேர்வழிவாரியாக காட்டுதா உற்பத்தியின் எதிர்வழிவாரியாக காட்டுதா உற்பத்தியின் நேர்வழிவாரியாக காட்டுதா உற்பத்தியின் எதிர்வழிவாரியாக காட்டுதா இந்த வரைபடம் உங்களுக்கு எந்த வெளிவாரி விளைவை எடுத்து காட்டுகிறது அது முதலாவது நீங்கள் டிசைட் பண்ணுங்க ரெண்டாவது வெளிவாரி நலன் இதில் எது வெளிவாரி நலன் அல்லவா வெளிவாரி நலன் சிஇ டூவா சி கியூ டூவா இ டூ க்யூ டூ அளவா சிஇ டூ அளவா சி கியூ டூ அளவா சமூக ரீதியான உத்தம மட்டம் இ ஒன்னா கியூ ஒன் க்யூ டூ இ டூ இ டூ ரெண்டு இடத்துல இருக்குது மாணவர்களே இதிலிருந்து நீங்கள் சரியான விடை தொகுதி எதை தெரிவு செய்கிறீர்கள் இந்த வரைபடம் இது நிரம்பல் கோடு வலதுபுறம் நகருகிறது உற்பத்தியின் நேரான வழிவாரி சரி இது உற்பத்தியின் நேரான வழிவாரி ஒன்று சரியான விட மூன்று சரியான விட நாலும் சரியா சாரி ஒன்று சரியான உற்பத்தி நேர் வழிவாரி நான்கு சரியான விட உற்பத்தியின் நேர் வழிவாரி மூன்று உற்பத்தியின் எதிர் வழிவாரி அப்படியாக இருந்தால் இந்த இந்த எம்எஸ்சி கோடு இடது பக்கம் வந்திருக்க வேணும் மன்னிக்க வேணும் உற்பத்தி நேர் வழிவாரி வெளிவாரி மூலம் இதில் உள்ள வெளிவாரி நலன் என்ன சிஇ டூ வெளிவாரி நலன் சிஇ டூ தான் இருக்குது இந்த இருக்குது உற்பத்தி நேர் வழிவாரி உற்பத்தியின் சிஇ டூ ரெண்டும் சரியாக வருது மூணாவது கக்கு சமூக ரீதியான உத்தம மட்டம் இ டூ இதில் ஒன் சொல்லுது இது சந்தையின் உத்தம நிலை இ டூ சமூக ரீதியான உத்தம மட்டம் இப்போ பாருங்கள் மூணாவது நாலாவது விடை தொகுதியை வெளிவாரி மூலம் உற்பத்தியின் நேர் வழிவாரி ரைட் இது உற்பத்தியின் நேர் வழிவாரி வெளிவாரி நலன் சிஇ டு இவ்வளவு வெளிவாரி நன்மை சமூக ரீதியான உத்தம மட்டம் இ டூ இது சந்தையின் உத்தம மட்டம் இது சமூக ரீதியான உத்தம மட்டம் எனவே இவ்வாறு ஒரு வரைபடம் தந்தால் வெளிவாரி விளைவு தொடர்பாக சரியான விடைக்கு போக தெரிந்திருக்க வேண்டும் அடுத்த கேள்வி டூ தௌசண்ட் நைன்டீன் கடந்த வருட பரீட்சை வினா ஒரு பொருள் உற்பத்தியின் போது எதிர்கனிய வெளிவாரி காணப்படுமாயின் சமூக ரீதியான உத்தம மட்டத்தை அடைந்து கொள்ளக்கூடியது ஒரு பொருள் உற்பத்தியின் போது எதிர்கனிய வெளிவாரிகள் காணப்படுமாயின் அப்போ எதிர்கனிய வெளிவாரி நான் உங்களுக்கு வரைபடமாக கீறி காட்டே இல்லை எல்லாம் நேர்கனிய வெளிவாரியாக வந்தது அப்போ நிலம்பல்கோடு இடது பக்கம் இருக்கும் அப்படியா இருந்தால் சமூக ரீதியான உத்தம மட்டத்தை அடைந்து கொள்ளக்கூடியது டூ தௌசண்ட் நைன்டீன் தாராள சந்தை சமநிலையின் மூலமாகவாகும் தாராள சந்தை சமநிலையின் மூலமாக சமூக ரீதியான உத்தம மட்டத்தை அடைகிறது இல்லை வெளியீட்டில் உற்பத்திக்கு மானியம் வழங்குவதன் மூலமாகும் உற்பத்தியின் நேர்வழிவாரி விளைவுகள் காணப்படும் போது மானியம் வழங்குறது வரி வழங்கு வரி அறவிடுவதன் விடுவதன் மூலம் சமநிலைக்கு கொண்டு வருவோம் என்று தான் படிச்சிருக்கிறோம் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாகும் அரசாங்கம் அப்பொருளை கொள்வனவு செய்வதன் மூலமாகும் உற்பத்தி செய்யத்தக்க குறைந்தபட்ச தொகையினை நிர்ணயிப்பதன் மூலமாகும் அப்போ ஒன்றும் ரெண்டும் விடையே இல்லை அஞ்சு சம்பந்தமே இல்லை அரசாங்கம் அப்பொருளை கொள்வனவு செய்வதன் மூலமாகும் என்ற ஒரு தியரில் இல்லை உட்பெளிவாறு விளைவுகளை கட்டுப்படுத்த அரசு கொள்வனவு செய்கிறதில்லை சரியான விடை மூன்று உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உத்தம நிலைக்கு போகலாம் அடுத்த கேள்வி பாருங்க மாணவர்களே ஒரு பொருளின் நுகர்வு நேர்கனிய வெளிவாரி விளைவை ஏற்படுத்துமாயின் அவ்வாறான பொருளின் சந்தை சமநிலையின் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும் ஒரு பொருளின் நுகர்வு நேர்கனிய வெளிவாரி விளைவை ஏற்படுத்துமாயின் அவ்வாறான பொருளின் சந்தை சமநிலையின் போது இப்போ நேர்கனிய வழிவாரி விளைவு பின்வருவனவற்றுள் எது உண்மையாயிருக்கும் எல்லை சமூக நலனானது எல்லை தனியார் செலவை விட குறைவாக இருக்கும் இல்லை எல்லை சமூக செலவானது எல்லை சமூக நன்மையை விட உயர்வாக இருக்கும் இல்லை நேர்கனிய வழிவாரில் அது வராது எல்லை சமூக செலவானது எல்லை தனியார் நன்மையை விட குறைவாக இருக்கும் எல்லை சமூக செலவானது எல்லை சமூக நன்மைக்கு சமமாக இருக்கும் இல்லை எல்லை சமூக நன்மையானது எல்லை தனியார் நன்மையை விட உயர்வாயிருக்கும் ஒரு பொருளின் நுகர்வு நேர்கனிய வெளிவாரியை ஏற்படுத்துமாயின் அவ்வாறான பொருளின் சந்தை சமநிலையின் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாயிருக்கும் மாணவர்களே எதை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ஐந்து சரியான விடையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இனி மாணவர்கள் அடுத்ததாக வரி தொடர்பாக நீங்கள் என்ன கடைசி பகுதியாக வருவது தேர்ச்சி மட்டம் எட்டு நாலு எட்டு ஐந்து வரி அரச வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் எனவே அடுத்து வரும் ஒரு விரிவுரையும் போது மீட்டலில் வரி தொடர்பாகவும் செலவினங்கள் தொடர்பாகவும் நான் கதைக்கு இருக்கின்றேன் எனவே அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய தரப்பட்ட இந்த ஒரு மணி நேரத்திற்குள் நாங்கள் வெளிவாரி விளைவுகள் மிக முக்கியமாக ஆ ஏழாவது வினாவில் நான்காவது மூன்றாவது அல்லது நான்காவது பிரிவாக கேட்கப்படுகின்ற விடயம் எனவே இந்த வினாவையும் நீங்கள் சரியாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயங்கள் நன்றாக வாசியுங்கள் பரீட்சை நொறுங்கி கொண்டிருக்கின்றது எனவே முழுமையாக கற்றலில் ஈடுபட்டு சிறப்பான முறையில் நீங்கள் பரீட்சையை தோற்ற வேண்டும் என்றும் சிறந்த பெருவர்களை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த மூட்டல் நிகழ்ச்சியை இத்தொடு நிறைவு செய்து கொள்கின்றேன் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் வணக்கம் நன்றி